என்ன பத்தியா bro? டோமர். No comments, simply waste. மச்சான். தா பசங்க bro. அவன பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க. ஏன் bro என்னாச்சு? அவன என் friend ஆச்சு. அவன பத்தி என்ன சொல்லப் போறீங்க? ஒரே வார்த்தையில உங்க நண்பனா. இந்த வார்த்தை சொன்னா என் நண்பன் ஞாபகம் வரும். மச்சான். ஒரே வார்த்தை. ஒரே வார்த்தை. உங்க friend பத்தி ஒரே வார்த்தையில. வேஸ்ட் bro. உருட்டு. உருட்டல் 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 ஆமா உருட்டு யோனாது டேய் உங்க ஃப்ரெண்ட் பத்தி ஒரே வார்த்தையில சொன்னா என்ன சொல்லலாம் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட் பத்தியா bro டோமர் டோமர் ஏன் bro என்னாச்சு என்னன்னா நம்ம எதுனாலும் எந்த ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாலும் சரி எந்த இஷ்யூவா இருந்தாலும் சரி நமக்கு ஏதோ ஒரு வகையில வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல அத வந்து டோமர்னு எப்படி சொல்றேன்னு தெரியல انا கனெக்ட் பண்ணிக்கலாம் bro ஓரளவு ப்ரோ என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும்னா அவன் மொக்க கோளாறு ப்ரோ அவன் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவன் ஒரு சைக்கோன்னே சொல்லிவிடலாம் சைக்கோ ஆ எதை பண்ணாலும் இதை இது சரியில்லை மச்சி இது செய்யு இது சரியில்லை மச்சி இது செய்யு சும்மா நொட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பான் அதே தான் ப்ரோ அவனெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவன் மத்த பசங்க ப்ரோ அவன் மற்ற பசங்க கிறுக்கு போட்ட மாதிரி பண்ணிருப்பானுவான் அவனுக்கு அவனுக்கு பற்றி என்ன சொல்கிறேன்னா ப்ரோ நாம் ஒன்று சொன்னால் இவன் சொல்கிற மாதிரி தான் ப்ரோ அந்த பொண்ணு பின்னாடி போகாதரா ஒரு ஐட்டம் ஃபிகர்ரா அப்படிமானுவா இன்னொரு பொண்ணு பார்த்தா மச்சான் இவனெல்லாம் சோக்கா இருக்கா அப்படின்னா ப்ரோ அதே நம்ம பசங்க கூட யாரோ பொண்ணு சுத்திட்டுனா அதே மச்சான் அவன் சூப்பர் பண்ணுறாடா போடா மச்சான் மஜா பண்ணு அப்படிங்கிறதான் ப்ரோ நமக்கு கரெக்டர் அதுதான் நம்ம ஆள் இது ஏன் ஆள்றா அப்படின்னா ஏ நானா ஆடுறா அப்படின்னா ப்ரோ அதுதான் ப்ரோ நம்ம பசங்க நம்ம புள்ளிங்க புள்ளிங்க ஏ பாய்ஸ் புள்ளிங்க வேணா வந்துடுவானுவேன் கொஞ்சம் ஆனால் சண்டேனா மஜா தான் ஒருத்தன் கூட நான் வரலன்னு சொல்ல மாட்டான் நான் தானே முன்னாடி நிப்பேன்னு சொல்லி வருவானுங்க நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் ஏன் ப்ரோ என்னாச்சு எங்க போனாலும் விட மாட்டேன் நானுங்க உயிரை வாங்குறாங்களே கூட வந்துட்டு அந்த மாதிரி தான் அவனை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஏன் ப்ரோ என்னாச்சு அவனா என் ஃப்ரெண்ட் ஆச்சு அவனை பத்தி என்ன சொல்ல போறேன் சரி உங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து பண்ண தரமான சம்பவம் தரமான சம்பவம் பலது இருக்கு வண்டியில இருந்து கீழே விழுந்தது ரொம்ப லவ் லெட்டர் கொடுத்து செருப்படி வேண்டியிருந்தது இந்த பல அட்வென்ச்சர்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக பொழைக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சி கூட திரும்ப வந்துருக்குறோம் ஏகப்பட்ட சாமம் பண்ணிங்க பிள்ளைங்க போகும்போது ஏதாவது பட்ட பேர் வச்சு கூப்பிடுவான் நம்மளுக்கு உடனே கோவம் வரும் என்ன மச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை மச்சி சும்மா அப்படி அப்படின்னு ஒரே ஃபன்னாக பண்ணிட்டு இருப்போம் அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருப்போம் தொல்லை கொடுக்குற கேஸுங்க தான் தொல்லை கொடுக்குற கேஸுங்க என்ன பண்ணுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லி டைப் ஜாலி எங்கள் வீட்டிலோட அங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அது மாதிரி தொல்லைனா ஜாலி டைப்பில் தொல்லை பண்ணிருக்கலாம் மற்றபடி ஜாலி தான் ஓல்டு என்ன ப்ரோ கோல்டு கோல்டு ஏன் ப்ரோ என்ன என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸு கோல்டுன்னு சொல்கிறீங்களா அதுக்காக அவ எல்லார் ஃப்ரெண்ட்ஸும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஏதோ நமக்கு க்ளோஸாக இருப்பாங்கல்ல அவங்க மட்டும் ஒரு ரெண்டு மூணு பேர் நம்ம சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கரெக்டாக நம்ம சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க சில பேர் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் என் ஃப்ரெண்டை பற்றி சொல்லுண்டா அவனுக்கு தான் எல்லாமே எனக்கு பட் இப்போது ரெண்டு பேரும் அங்கங்கே மொத்தம் மூணு பேர் ஒன்றாவே தான் இருந்தோம் எல்லா இடத்துலையுமே இப்போ அங்கங்கே தனித்தனியாக இருக்கும் ஒருத்தன் சென்னையில் ஒருத்தன் எங்கள் ஊரில் இருக்கான் ஊரில் இருக்கிறவன் எப்போயுமே கூடவே தான் இருந்தான் அவனும் இப்போ தனியாக தான் இருக்கான் போயிடுச்சு ப்ரோ அந்த லைஃப்லாம் ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும்டா அப்படி அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் எங்கே போனாலும் ஒன்றாவே இருந்தோம் இப்போ அவன் ஒரு ஒரு சைடில் இருக்கும் லைஃப் அப்படியே மாறிக்கிட்டே போகுது ப்ரோ